அதிமுக அரசுக்கு ஆதரவாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக திமுக மாநில மாணவர் அணி செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான சிவிஎம்பி எழிலரசன் புகார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 12 புதிய நடமாடும் நியாய விலைக்கடைகள் திறக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். திமுக சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை பரிசீலனை செய்த மாவட்ட நிர்வாகம் 12 புதிய நடமாடும் நியாய விலைக்கடைகளை திறக்க அனுமதி அளித்தது. இந்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையில் கொண்டுவரப்பட்ட நியாய விலைக்கடைகள் பயன்பாட்டிற்கு வருவதை மக்கள் பிரதிநிதியான சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட யாரிடமும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் தெரிவிக்காமல் கடைகளை அதிமுக நிர்வாகிகளை கொண்டு மாவட்ட நிர்வாகத்தின் அதிகாரிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த காஞ்சிபுரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசன் கோரிக்கை விடுத்திருந்த தனக்கு கூட தெரியாமல் 12 கடைகள் திறக்க என்ன காரணம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட துணை பதிவாளர் பொது விநியோக திட்டம் அலுவலகத்திற்கு சென்று துறை அதிகாரியிடம் 12 கடைகளை திறக்க கோரிக்கை விடுத்திருந்த என்னையே கடை திறப்பதற்கு ஏன் அழைக்கவில்லை என கேள்வி எழுப்பிய பின் செய்தியாளர்களை சந்தித்தார். சட்டமன்ற உறுப்பினரையும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அழைத்து செய்வதற்கு கூட எங்களுக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லைன்னு ஒரு அலுவலர்கள் சொல்வது விந்தையாக இருக்குது. எதனால் இது மாதிரி உங்களுக்கு என்ன சொன்னாங்களான்னா வாய் திறக்க மாட்டுறாங்க, மௌனமாக இருக்கிறாங்க. எனவே இது எதை காட்டுதுன்னா தொடர்ந்து அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எங்களை வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் பிரதிநிதிகளை புறக்கணிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் இருந்து வருகிறது. ஸ்ரீ கோல்டன் சிட்டி அண்ட் ஆகாஷ் அவென்யூ, திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, காரணம்பேட்டை பருவாய் சாலை, திருப்பூர் மாவட்டம். செல் 9360653293. லக்ஷ்மி ஆடியோஸ், மக்கள் நம்பிக்கை பெற்ற லக்ஷ்மி ஆடியோஸ், திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அரசு மருத்துவமனை எதிரில் பல்லடம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட்.